மார்ச் மாதம் 23 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தை உமுறு உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. திருப்பாடல் 91:2 முடிய உள்ள வசனங்கள். ஆம், எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் தலைவரே, தலைமுறைதோறும் எங்கள் புகலிடமாய் உள்ள எங்கள் நேசரே, மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, எங்களை அறிந்திருக்கின்ற, எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற, எங்களை அபிஷேகித்திருக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மனிதரை படைத்து மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்ற தெய்வம் நீர். மனிதரே, மீண்டும் புழுதி ஆகுங்கள் என்கின்ற தெய்வம் நீர். ஆம் ஐயா, எங்களை உருவாக்கினவர் நீர், எங்களை பாதுகாப்பவர் நீர், எங்களை பரிசுத்தமாக்குபவர் நீர், எங்களை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றவரும் நீர், எங்களுக்கு நிலையான நிறை வாழ்வை வழங்குகின்றவரும் நீர். அன்பு தெய்வமே, இந்த இரவு வேளையில ஒரே குடும்பமாய் அப்பா எங்களுடைய நிலையாமை உணர்ந்தவர்களாய், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், தூசுக்கும் துரும்புக்கும் சமமானவர்கள், புழுதியிலிருந்து உருவானவர்கள், புழுதிக்கே மீண்டும் திரும்புபவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய், எங்களை படைத்த தெய்வமாகிய, எங்களுக்கு புகலிடமாகிய உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும், இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன அல்லவா? ஆம் அன்பு தெய்வமே, வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குழம்பும், மாலையில் வாடி காய்ந்து போகும். அப்படித்தானே எங்களுடைய மனித வாழ்க்கையும் கூட, காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கி மாலையில் வாடி காய்ந்து போகின்ற ஒரு 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 புல்லுக்கும் தானே சமம் எங்களுடைய வாழ்க்கை. அன்பு தெய்வமே, அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையும் கூட ஒரு பொருட்டாய் கருதி, எங்களுடைய வாழ்நாட்களை கணித்து, எங்களுடைய வாழ்நாட்களை உமது திட்டத்தின்படி நடந்து, எங்களை உமக்கு சித்தமாய் வாழ எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கும்படி, இதோ இந்த இரவு வேளையில நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் உமது பாதத்தில் வருகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்நாட்கள் 70 ஆண்டுகள் தான், வலிமை மிகுந்தோருக்கு 80 ஆண்டுகள். அவற்றில் பெருமைக்குரியன துன்பமும் துயரமுமே, அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். இப்படியாக சொல்கின்ற இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை நிலையாமை உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை நிலையாமை உணர்கிறோம் ராஜா. அப்பா, காலையில் உதிர்ந்து, காலையில் உருவாகி மாலையில் உதிர்ந்து போகின்ற அப்பா, ஒரு ஒரு சாதாரண ஒரு புல்லுக்கு சமமானவை எங்களுடைய வாழ்க்கை. ஆனால் நீர் எங்களை ஒரு பொருட்டாக கருதி, ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து, காலைதோறும் உடைய பேரன்பால் நிறைவழித்து, நாங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மில் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி உமது இரக்கத்திற்கு ஏற்ப எங்களை வழிநடத்தி வருகின்றீரே. இந்த இரக்கத்திற்காக, இந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதர்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு பொருட்டாய் கருதுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கை நீர் ஒரு பொருட்டாய் கருதுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஓ சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆளுகை செய்கின்ற சர்வாதி சர்வ வல்லவரே, எங்களையும் கூட நீர் ஒரு பொருட்டாய் கருதுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். இதோ உம்முடைய பிரசனத்தில் நிற்கக்கூட தகுதியற்றவர்களாய், உமது பிரசனத்தில் உம்மை நோக்கி பார்க்கக்கூட தகுதியற்றவர்களாய், பாவமும் பலவீனங்களும் குற்றமும் நிறைந்தவர்களாய் தோமுடைய பாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. ஆயினும் உடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து, உமது அன்பில் நம்பிக்கை வைத்து, நீர் எங்களுக்காக நீர் சிந்தி அந்த கல்வாரி அன்பில் நாங்கள் நினைவில் கொண்டு உமது பாதத்தண்டை வருகிறோம். எங்களையே தாழ்த்துகிறோம், எங்களையே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினால், மறைவான எங்களுடைய பாவங்களை உம்முடைய திருமுக ஒளி முன் வைத்தால், எங்களுடைய அனைத்து வாழ்நாட்களும் முடிவுக்கு வந்துவிடும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விடும் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுடைய குற்றம் குறைகளை, நீர் எங்களுடைய பாவங்களை உம்முடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து கடல் போன்ற உமது அன்பில் கரைத்து விட்டீரே. அந்த அன்பை நினைத்து நாங்கள் உம்மை பாடுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிலை உழையாமல் இருப்பதும், நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதும், உமது அன்பை பாடுவதும் உம்முடைய இரக்கத்தினால் அல்லவா, உம்முடைய இரக்கத்தினால் அல்லவா. இதோ நீர் எங்களோடு ஏற்படுத்தி அந்த மாறாத உடன்படிக்கை நிமித்தமாய் நீர் எங்களுடைய பிள்ளைகளாயிருப்பீர், நீர் எங்களுடைய மக்களாயிருப்பீர், நான் உங்களை கடவுளாயிருப்பேன் என்ற அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் அப்பா நீர் எங்களை நினைவு கொண்டுள்ளீரே. இந்த உமது நினைவு கூறுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே,
எங்களுடைய தெய்வமாயினில் இருக்கின்றீரே. சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிக்கின்ற தெய்வமே, ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அன்பு காட்டுகின்ற தெய்வமே, முடிவிராத பேரன்பிற்காய், தீர்ந்து போகாத உடைய இரக்கத்திற்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமை தேடுவோருக்கு நீர் நல்லவராயிருக்கின்றீர் அல்லவா அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாள்களை புதுப்பித்து உம்பால் திருப்புகிற, எங்களுடைய இருதயத்தை உம்பால் திருப்பும் போது எங்களுக்கு புது தெம்பையும் புது ஆற்றலையும் அளித்து கொண்டிருக்கின்றீர் அல்லவா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா குறிப்பாக இந்திய நாட்களில், அப்பா இந்திய நாட்களில் இந்த கொள்ளை நோயான கொரோனா நோய் எங்களை தாழ்த்து எங்களை வாட்டி கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் அப்பா உம்முடைய அன்பு வசனம், உம்முடைய ஆறுதலான வார்த்தைகள், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆற்றி தேற்றி கொண்டிருக்கின்றதே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் சக்தியும் கொண்டிருக்கின்றதே, தந்து கொண்டிருக்கின்றதே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாள் உடைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக மீண்டுமாக எங்களுக்கு பலன் தருகின்றீரே. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன், முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்று மகிழ்ந்து களி கூறுவீர்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் என்று சொல்லி எசாயா 65:17-18 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த துன்ப துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆம் ஆண்டவரே, நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன், இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்று சொல்லி அப்பா எங்களுடைய அழுகை எல்லாம் நீர் கேட்டிருக்கின்றீரே, எங்களுடைய கூக்குரலுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க போகின்றீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்க போகின்றீரே. எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை, எங்களுடைய கடந்த கால பாவ வாழ்க்கை என்று நினைத்து பார்க்க போவதில்லையே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் படைத்த ஒவ்வொன்றிலும், நீர் படைத்த ஒவ்வொன்றிலும் நீர் மகிழ்ந்து களி கூறுகின்றீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய கண்ணீர் அழுகைகள் எல்லாவற்றையும் நீர் களிப்பாய் மாற்றப் போகிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதில் அளிப்பேன் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. அப்பா இதோ உலகம் முழுமையும் நாங்கள் ஏறெடுக்கின்ற கூக்குரல் உமை நோக்கி எழும்பி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஏறெடுக்கிற ஒரு ஜபமும், நாங்கள் ஏறெடுக்கிற ஒரு கண்ணீர், ஒரு துளி கண்ணீரும் வீண் போகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த கொரோனா வைரஸினால எங்கள் உலகம் முழுமையும் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறதை என் தகப்பனீர் அறிவீர் ஆண்டவரே, என் தகப்பனீர் அறிவீர் ராஜா. இதோ அப்படியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய குரலுக்கு நீர் செவி கொடுத்து சுகத்தை தரப்போவதற்காய், விடுதலையை தரப்போவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட அரச அலுவலனுடைய மகனை நீர் சுகமாக்குகின்றீரே. இதோ அந்த அரச அலுவலர் உம்மிடம் வந்து, ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் என்று சொல்லி இதோ உம்மை அழைத்த போது, உம்முடைய மகன் இழந்து போக மாட்டான், அவன் பிழைப்பான் என்று சொல்லி இதோ அந்த மகனிடம் போய், அந்த மகனிடம் போவதற்கு முன்பாகவே நீர் அவனை சுகப்படுத்தி விட்டீரே. அப்படியாக இன்று எங்களையும் கூட, உமது பிள்ளைகளாக எங்களையும் கூட இதோ அந்த கொள்ளை நோயான கொரோனா வைரஸ் சுகப்படுத்த போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. எங்கள் ஊழியர்கள் சுகமாவார்கள், உமது பிள்ளைகள் சுகமாவார்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் இதோ உலகம் முழுவதும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற, கண்ணீரோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, செத்து மடிந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் உயிர் பெறுவார்கள், சுகம் பெறுவார்கள் ஆண்டவரே. அப்பா ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக உமை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. உமை நோக்கி எங்களுடைய குரலை எழுப்புகின்றோம் ஐயா. எங்களை சுகப்படுத்தும், எங்கள் மீது இரக்கம் ஆயிரும் ஐயா, எங்கள் மீது இரக்கம் ஆயிரும். இதோ நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டபோது, ஐயா நான் நலம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி இதோ அந்த உடல் நல்ல மற்றவரை நீர் சுகப்படுத்தியது போல நாங்களும் கூட, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் கூட நலம் பெற விரும்புகின்றோம், சுகம் பெற விரும்புகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமையான கரம் எங்களை நோக்கி நீட்டப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளை நோக்கி நீட்டப்படுவதாக, சைனாவை நோக்கி
இத்தாலியை நோக்கி இன்னும் செத்து மடிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு மக்களையும் நோக்கி உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக தகப்பனே. அப்பா, எங்கள் தகப்பனாகிய நீரே எங்கள் கடவுள் அல்லவா? நீரே எங்களுடைய ஆண்டவர் அல்லவா? இஸ்ரேல் ஜனத்து எல்லா விதமான கொள்ளை நோயிலின்று மீட்ட தெய்வம் நீர் அல்லவா? அப்பா, அப்படியாகவே நாங்களும் உம்மை நோக்கி வருகிறோம். புதிய இஸ்ரேல் ஜனமாகிய நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரே ஜப உணர்வை நீ தாரும் ஐயா. நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கும்படி ஜப ஆவி எங்களுக்குள் ஊற்றும் ஐயா. நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக இந்த துன்ப நேரத்தில், இந்த துயரமான நேரத்தில் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு ஆவியில் ஒன்றிணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜப பாரத்தை, ஜப தாகத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி நாங்கள் எங்களையே தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அத்தகைய ஒரு ஜப ஆவியை, அத்தகைய ஒரு ஜப ஆவியை எங்களுக்குள்ளா நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா, ஒரு திருப்பலி காண முடியாமல், ஒன்றிணைந்து ஜெபிக்க முடியாமல் இருக்கின்ற இந்த வேலையில நாங்கள் எல்லாரும் ஆவியில ஒன்றிணைந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை, நாங்கள் அனைவரும் எங்களுடைய குடும்பம் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியை எங்களுடைய குடும்பத்திற்குள் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ நாட்கள் எங்களுடைய குடும்பங்களில் ஜெப நாட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்காமல், குடும்பமாக இணைந்து ஜெபிக்காமல் எங்களுடைய சொந்த சுய இன்பங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஐயா. இதோ இன்றைய நாட்களில் ஒரே குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஜெபிக்கும்படி நீர் அழைப்பு விடுக்கின்றே. இதோ அந்த ஜெப ஆவி எங்கள் குடும்பங்களுக்குள்ள, எங்களுடைய திருச்சபைக்குள்ள, எங்களுடைய பங்கிற்குள்ள நீர் அனுப்புகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கண்ணீரோடு கதறுகிறோம், குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜபம் அப்பா, உம்முடைய முகில்களை ஊடுருவி பாய்வதாக, உம்முடைய வானத்தை நோக்கி எங்களுடைய ஜபம் எட்டுவதாக ஆண்டவரே. தூபம் போல நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகன மகிமை ஆராதனைகளும், நாங்கள் ஏறெடுக்கின்ற கண்ணீரோடு ஏறெடுக்கின்ற எங்களுடைய ஜப விண்ணப்பங்களும் எங்கள் தகப்பன் உமை நோக்கி எழும்புவதாக ஐயா. இதோ விண்ணகத்திலுள்ள கொடான கோடி தூதர்களோடு இணைந்து, பழைய ஏற்பாட்டு புனிதர்களோடு, புதிய ஏற்பாட்டு புனிதர்களோடு, எங்களுடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற எல்லா புனிதர்களோடு, வேத சாட்சிகளோடு இணைந்து நாங்களும் கூட உமை நோக்கி வருகிறோம். உமை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு புகழ் பாடல்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும், எல்லா துன்ப துயரங்களையும், மின்னல்களை, இடையூறுகளையும், கண்ணீர்களையும் நாங்கள் உம் பாதம் நோக்கி எழுப்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், இந்த நாட்களில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா மன போராட்டங்களையும், நிந்தை அவமானங்களையும், வெறுப்பு வெறுப்புகளையும், வாஞ்சைகளையும் இயேசுவே, எங்கள் ஆழ் மனதில் பதிந்து கிடைக்கின்ற எல்லா பாரங்களையும் பாதம் நாங்கள் எழுப்புகிறோம் ஆண்டவரே. எங்களை அறிந்த தெய்வமே, எங்களுடைய எங்களுடைய இன்ப துன்பங்களை, எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அறிந்த தெய்வமே, உம்மை நோக்கியே நாங்கள் எங்கள் இதயத்தை திருப்புகிறோம். எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் என்று உம்முடைய வசனத்தின்படியே உம்மை நோக்கியே எங்களுடைய இதயத்தை திருப்புகிறோம் ராஜா. உம்மை நோக்கியே எங்களுடைய இதயத்தை திருப்புகிறோம். நேர்மையானவர்களை கண்ணோக்குகின்ற கண்களை உடைய தெய்வமே, நீதியுள்ளவராய் நீதியற்றவர்களுக்காக இறந்த தெய்வமே, உம்முடைய வல்லமையின் கரத்தால் ஏற்ற காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கின்ற தெய்வமே, எம் கவலைகளை நீக்க எம் மீது கவலை கொண்டுள்ள தெய்வமே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்ப்படுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மருத்துவர்களுக்காகவும், எல்லா மருத்துவர்களுக்காகவும், எல்லா செவிலியர்களுக்காகவும் நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தன் உயிரை ஒரு பொருட்டாக கருதாமல், இதோ இந்த கொரோனா வைரஸினால் எல்லாரும் முடங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில் தான் மட்டுமே மருத்துவமனையில் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிற அநேக மருத்துவர்கள் தன்னுடைய நிலையை பாராமல், தன்னுடைய குடும்பத்தை பாராமல், எனக்கு அந்த நோய் வந்துவிடுமோ என்று சொல்லி எந்த நிலையும் கருத்தில் கொள்ளாமல் மக்களுக்காகவே இந்த கொரோனா நோயை எதிர்த்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற எல்லா மருத்துவர்களுக்காகவும், ஒவ்வொரு செவிலியர்களுக்காகவும், அப்பா, சுகாதார பணியில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய இருதயத்தில் ஒரு தைரியத்தை தாரும். அவருடைய இருதயத்தில் அவருடைய கடின உழைப்பை நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய குடும்பங்களையும் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய். உம்முடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே. எங்களுடைய அரசாங்கத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து பொதுமக்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து
அப்பா, இந்த கொள்ளை நோயான கொரோனா நோயை நாங்கள் எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு வல்லமை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா? நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றுக்கு மேலாவாக தகப்பன் நீரே எங்களை பொறுப்பெடுத்து, எங்களுடைய வாழ்க்கை நீர் பொறுப்பெடுத்து, நாங்கள் எல்லாரும் எங்களையே தாழ்த்தி எங்களுடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்ள, எங்களுடைய பாவ பலவீனங்களிலிருந்து குற்றம் குறைகளிலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள நீதாமே எங்களை பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமாய், வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த இரவு நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜபம் தேவைப்படுகின்றது, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. இம்மட்டுமாய் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறவரே, உமது வல்லமையுள்ள கரத்துக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்க மடியில் அப்பா எல்லா கவலைகளையும் மறந்து நாங்கள் உங்க மடியில் படுத்து உறங்கணும் ஆண்டவரே. மீண்டும் அதிகாலை வேலையில புதிய உணர்வோடு புதிய ஆற்றலோடு எல்லா கவலைகளையும் மறந்து எங்கள் தகப்ப நீர் இருக்க எங்களை எதுவும் அண்டாது என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர எங்களை பலப்படுத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் விண்ணப்ப ஜபங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.